ரசிகர்களை தன்னுடைய இனிமையான குரலால் வசீகரித்து சின்ன குயில் என்று அடைமொழியோடு அழைக்கப்படும் பாடகி சித்ரா ராமர் கோயில் திறப்பு குறித்து தெரிவித்துள்ள கருத்து சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. அண்மையில் பாடகி சித்ரா வெளியிட்டுள்ள வீடியோவில் கேப்டன் மில்லர் அயோத்தியில் ராமரை பிரதிஷ்டை செய்யும் கும்பாபிஷேக நிகழ்வு ஜனவரி 22 12:20 மணிக்கு நடைபெறும் போது அனைவரும் ஸ்ரீராம் ஜெயராம் என்று ராமரின் மந்திர சொற்களை சொல்ல வேண்டும். அதே போல அனைவரும் 5 திரியிட்ட விளக்குகளை ஏற்ற வேண்டும். இதன் மூலமாக கடவுளின் அருள் அனைவருக்கும் கிடைக்கும். லோக சமஸ்தா சுகினோ பவந்து என்று குறிப்பிட்டுள்ளார். இந்நிலையில் பாடகி சித்ராவின் கருத்தை பலர் விமர்சித்து வருகின்றனர். குறிப்பாக பாடகி சித்ராவின் பூர்வீகமான கேரள திரையுலகில் இது அதிர்வலையை ஏற்படுத்தியுள்ளது. இது குறித்து கருத்து தெரிவித்துள்ள மலையாள பாடகர் சூரஜ் சந்தோஷ், லோக சமஸ்தா சுகினோ பவந்து என ஏதும் அறியாதவர்கள் போல் கருத்து சொல்லும் மக்கள் வரலாற்றை மறந்துவிட்டார்கள். மசூதியை இடித்தே இந்த ராமர் கோயில் உருவாகியுள்ளது என்ற உண்மையை புறம் தள்ளிவிட்டார்கள். எத்தனை கடவுளின் சிலைகள் இன்னும் உடைய போகின்றன, எத்தனை சித்ராக்களின் உண்மை முகம் வெளியே வரப்போகிறது, ஐயோ பாவம் என்று குறிப்பிட்டுள்ளார். அதே நேரம் மலையாள நாவலாசிரியரான ஹிந்து மேனன், மக்களின் ரத்தத்திலும் அவர்களின் வழியிலும் நின்று கொண்டு நீங்கள் எவ்வளவுதான் கத்தி கூப்பிட்டாலும் ராமரும் விஷ்ணுவும் வரப்போவதில்லை, 500,000 விளக்கு வேண்டுமானாலும் ஏத்துங்கள், ஆனால் உங்கள் மனதில் ஒளி படராது, உலகமே உங்களை நைட்டிங்கேல் என்று உங்கள் குரலை வைத்து அழைத்தது, ஆனால் நீங்கள் ஒரு பொய்யான நைட்டிங்கேல் என்பதை நிரூபித்து விட்டீர்கள் என்று குறிப்பிட்டுள்ளார். இவ்வாறு விமர்சனங்கள் எழுந்து வரும் நிலையில் சிலர் அது பாடகி சித்ராவின் தனிப்பட்ட கருத்து என்றும் அதற்காக அவரின் பாடலையும் குரலையும் திறமையையும் விமர்சிப்பது தவறு என்று கருத்துக்களை தெரிவித்து வருகின்றனர். இந்நிலையில் பாடகி சித்ராவுக்கு ஆதரவாகவும் எதிராகவும் சமூக வலைதளங்களில் பலர் விமர்சனங்களை முன்வைத்து வருகின்றனர். கேப்டன் மில்லர் Thank you.